ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு தகவல் அதாவது பொதுமணிப்பு சம்பந்தமான ஒரு தகவலும் அதே மாதிரி இந்த நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இந்த என்ஆர்டிஏ ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம்ல அது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தான் அதாவது இந்த பொது மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினேழாம் தேதி கடைசி டெட்லைன் அதாவது காலக்கெடுவுக்கு உண்டான இறுதி நாள் வந்து ஜூன் பதினேழாம் தேதியோட நிர்ணயிச்சிருந்தாங்க மூணு மாச காலக்கெடுவுல அதை தான் திரும்ப திரும்ப அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க இப்ப கடைசியா வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா அதாவது ஜூன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்களுடைய செக்கிங்க தீவிரமா ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதாவது உங்களுடைய விசா போக்குவரத்து இந்த இதெல்லாமே சரி பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கணும்னா நீங்க இருக்கலாம் இல்ல அப்படின்னா எந்த ஒரு ஃபைனுமே கட்டாம நாட்டை விட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா போகலாம் அப்படின்றதையும் நமக்கு ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருந்தாங்க அதை பயன்படுத்தி போகாத மக்கள் வந்து ஜூன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பிடிக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக கடத்தல் ஒருபோதும் கோயத்துக்கு வர முடியாத அளவுக்கு பண்ணிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் இருக்கோ அல்லது கேஸ் காரியங்கள் அதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஒயிட் பாஸ்போர்ட் எடுக்கிறது இது எல்லாமே சீக்கிரமா சரி பண்ணிக்கிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருந்துகிட்டு இருக்காங்க செயல்பட்டுகிட்டு இருக்காங்க அதனால அதுக்கு மேல வந்து நம்ம பிடிபடக்கூடிய பட்சத்துல உடனே பிடிச்சு அப்பவும் அனுப்பிடுவாங்களா அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது எப்போ அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான நமக்கு எந்த கல்ஃப் கண்ட்ரிலயே போக முடியாத அளவுக்கு கூட அவங்க பேன் பண்ணாலும் பேன் பண்ணலாம் அந்த அளவுக்கு தீவிரமா செக்கிங்குகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த கொரோனா காலகட்டத்துல கொடுக்கப்பட்ட அஹ் பொது மன்னிப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வந்து இல்லீகலா இருந்தாங்க ஆனா அந்த பொது மன்னிப்பு பயன்படுத்தி போனவங்க வெறும் நாற்பது நாயிரம் பேர் தான் போயிருக்காங்க அந்த மாதிரி இப்ப நடக்க கூடாது இதுல அதிகமான நபர்கள் பயன்படுத்தி இதை முழுக்க முழுக்க சரி பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஜூன் பதினேழாம் தேதி தான் கடைசி நாள் அதனால இந்த வாய்ப்பு பயன்படுத்தி போறவங்க நாட்டை விட்டு நல்லபடியா போயிருங்க அதுதான் நல்லது அடுத்து இந்த என்ஆர்டிஏ அயலக தமிழர்கள் நலன் அந்த துறையில இருந்து நமக்கு உண்டான அந்த அடையாள அட்டை வழங்கக்கூடிய பட்சத்துல எல்லாருமே அப்ளை பண்ணி வந்துகிட்டு இருக்கோம் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இது அப்ரூவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது நமக்கு மெயிலுக்கு வந்து சாஃப்ட் காப்பி அனுப்புவாங்க ஹார்ட் காப்பி கார்டு வந்து எங்கேயுமே இஷ்யூ பண்ண மாட்டாங்க நமக்கு அந்த கார்டு வந்து சாஃப்ட் காப்பியா நமக்கு வந்து மெயில்ல அனுப்பிடுவாங்க நம்மளுடைய கொடுத்துருக்கோம் மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல அதுல அனுப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க நான் கஸ்டமர் கேரை இன்னைக்கும் காண்டாக்ட் பண்ணி பேசினேன் நேத்து பேசினப்ப அவங்க மூணு நாளுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க அப்ளை பண்ணி நாள் ஆயிடுச்சு வரல இன்னைக்கு பேசினப்ப அவங்க சொன்னது பத்து நாள் ஆகும் சார் பத்து நாள்ல வந்து உங்களுக்கு அதுக்குண்டான வெரிபிகேஷன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த டீம் அதுக்குண்டான ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க நிறைய அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனா பத்து நாள்ல வந்து ரெடி ஆயிடும் அப்ப நான் கேட்டேன் இது வரைக்கும் யாருக்குமே இஷ்யூ பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கே தேவையில்லை இது வரைக்கும் இன்னும் அந்த ஐடி கார்டு யாருக்கும் அதிகாரப்பூர்வமா இஷ்யூ பண்ணல அப்படி இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே அது நியூஸாவே வந்திருக்கும் அது ஒரு பத்து நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே மாதிரி இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு தான் நமக்கு வந்து இதுல ஒரு மெம்பரா நம்ம வந்து ஒரு ஐடி பதிவு பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த காப்பீட்டு திட்டத்திலேயே நம்ம பதிவு பண்ண முடியும் அதே மாதிரி சில நண்பர்கள் காப்பீட்டுத் திட்டத்தை பத்தியும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த காப்பீட்டுத் திட்டத்தை பயன்படுத்தி நம்ம மருத்துவ நம்மளுடைய மருத்துவ செலவுகள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பார்த்துக்கலாமா நம்ம இருக்கக்கூடிய நாடுல அல்லது இந்தியாவில தான் பார்க்க முடியுமா அது எந்த அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்றத கேட்டிருந்தாங்க இதே தான் நான் கஸ்டமர் கேர்ல வந்து கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க இந்த ஐடி கார்டு ப்ராசஸ் தான் இப்போ தற்போதைக்கு போயிட்டு இருக்கு இன்னும் அந்த காப்பீட்டுத் திட்டம் சம்மந்தமான தகவல்கள் கூடுதல் எதுவும் எங்களுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வரக்கூடிய பட்சத்தை கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் தற்போது நீங்க வந்து உங்களோட ஐடிக்கு உண்டான ப்ராசஸை நீங்க அஹ் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அது சீக்கிரமே வரும் வரக்கூடிய பிரச்சனைல கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது விசா காப்பி அப்லோட் பண்ண சொல்லும் அதையும் நான் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட கஸ்டமர் கேர்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நேஷனல் ஐடி கார்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம சிவில் ஐடி இருக்கு பாத்தீங்களா அதையே வந்து அந்த விசா காப்பி கேட்கக்கூடிய இடத்துல அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுடைய ஒர்க் பர்மிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒர்க் பர்மிட்டை வந்து அந்த இடத்துல ஒர்க் பர்மிட்டுன்னு கேட்குற இடத்துல அப்லோட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா இதே சிவில் ஐடியே அப்லோட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட விசா காப்பின்னு கேட்கக்கூடிய இடத்துல விசா காப்பி இருந்தா அதை அப்லோட் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அதே இடத்துல திரும்பவும் இந்த சிவில் ஐடியே அப்லோட் பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே ஒண்ணு அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது கஸ்டமர் கிட்ட நான் பேசின வரைக்கும் இதெல்லாம் அதே இடத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அப்படி வெரிஃபை பண்ணி வரக்கூடிய பட்சத்துல அது ஓகே தான் ஆகும் இதனால யாரும் பயப்பட வேணாம் இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி நீங்க நல்ல முறையில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஐடி கார்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளவு நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி